ஐந்து ஹாப்பியாக இருந்துச்சு சார். நடுவில் வந்து உன்னை விட்டுட்டேன், என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம், என்னோடய பிள்ளைங்க பயங்கரம்லாம். இது வந்து டக்குன்னு வந்துடுறீங்களா? இங்கே வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ டக்குன்னு வாங்க. ரமேஷ், பாஸ்கர், சுந்தர், ருத்ரா, வாங்க. டெய்லி வந்து ஒரு 5 மணி நேரம் தூங்கினா இவங்களுக்கு தான், இவங்க தான் காரணம். அந்த 5 மணி நேரம் இவங்க பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. யா ரமேஷ் என்னோடய அசோசியேட், பாஸ்கர், சுந்தர் என்னோடய கோ டைரக்டர், அண்ட் ருத்ரா என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர், வாங்க. இவங்க எல்லாருமே இன்னும் கொஞ்ச நாளில் படம் பண்ணுவாங்க, அந்த லெவல் தான் எல்லாரும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து இந்த பயங்கர ஸ்வீட்டஸ்ட் பர்சன். அப்படியா சார்? இல்லை சார், நானும் வந்து வந்து பயங்கர இது வந்து தமிழ், எனக்கு தெரிஞ்சு நான் கெஸ் பண்ணுறது கரெக்டாக இருந்தால் இங்கே இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் ஹீரோ இவராக தான் இருப்பார். ஆமாம், என்னோடய அவர் வந்து என்னை வந்து அவர் பையன் மாதிரி அப்படின்னு சொன்னார். நான் ஃபஸ்ட்லேருந்தே அவர் என்னை பார்த்துக்கினது அப்படி தான் இருந்துச்சு. இவரை நான் அண்ணன் மாதிரி நான் பார்த்தேன். நான் வந்து உண்மையாலே அவர் என்னோடய பையன் மாதிரி தான் அவர் என்னை பார்த்துக்கிட்டாரு. நான் எதுவுமே என்னை வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் சொல்கிறாங்க வந்து நல்லா எல்லாம் க்ளீனாக போயிடுச்சு, தப்பு எதுவும் நடக்கலை, சின்ன சின்ன தப்பு நடந்துச்சு, ஆனால் எதுவுமே அது பெருசாக்கலை. அது எல்லாமே ஹீரோனால தான், ரவி சார்னால தான். எல்லாமே நானும் மிஸ்டேக்ஸ்லாம் செஞ்சேன். ஸோ ஆனால் அது எதுவுமே அவர் மிஸ்டேக்காக பார்க்கல. எனக்கு ஃபஸ்ட்டு படம் அப்படி தான் அவர் எடுத்துக்கிட்டார். என்ன என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் வந்து இதை பாசிட்டிவாக என்ன பண்ண முடியுமே தான் பார்த்தோமே தவிர்த்து ஒரு நெகட்டிவிட்டி இல்லை. என்ன தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி குட் ஹார்ட்ஸ், அதில் வந்து ரொம்ப ஒரு குட் ஹார்ட் இருந்த பர்சன் வந்து ரவி சார். அதுதான் இந்த படம் வந்து பயங்கர பாசிட்டிவாக, படம் இந்த டோட்டல் பாசிட்டிவாக அமைஞ்சதுக்கு மெயின் காரணம் சார்.